ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் மேகாஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனைக்கிழங்குல எப்படி பக்கோடா பண்ணலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப கிறிஸ்பி பக்கோடாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ஃபஸ்ட் அதுக்கு தேவையான சேனைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதுதாங்க சேனைக்கிழங்கு, நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் மேலே இருக்கக்கூடிய தோலை நம்ம சீவிட்டு தான் சமைக்க போகிறோம். இதில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணலாம், அப்புறம் இதை குழம்பு செய்யலாம், கிரேவி செய்யலாம், 65 செய்யலாம். இதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் எடுத்துக்கிட்ட கிழங்க தோலை சீவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு தோல் கூட இல்லாமல் சுத்தமாக தோலை சீவிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கிரேட் பண்ணுறோம் இல்லைங்களா, தேங்காய் கிரேட் பண்ணுறதுல, இல்லாட்டி கேரட் துருவுறோம் இல்லைங்களா, அந்த கிரேட்டரில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மூணு கிழங்கு தாங்க நான் எடுத்திருக்கேன், மூணு பீசஸ் தான் எடுத்திருக்கேன். அது துருவுனிங் அப்படின்னாலே இந்த பிளேட் ஃபுல்லாக காமிச்சிருக்க பாருங்கள், இந்த அளவுக்கு குவான்டிட்டி வருது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. நம்ம துருவி எடுத்துக்கிட்ட சேனைக்கிழங்க இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். இந்த மூணு குட்டி பீசஸ்க்கு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால பச்சை மிளகாய் சேர்க்கலை. பாருங்கள், சோம்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், நல்ல மணமாக இருக்குங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வேணான்னு நினைக்கிறவங்க தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வேணும்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாய் பாதி, தனி மிளகாய்த்தூள் பாதி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட். அடுத்ததாக லாஸ்ட்டாக பைண்டிங்காக கொஞ்சமாக கோதுமை மாவு. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க. கோதுமை மாவு பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்க போகிறோம். கோதுமை மாவு போடும்போதே உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பக்கோடா மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசையும் போதே உங்களுக்கு தெரியுங்க, நல்ல மாவு வந்து பைண்ட் ஆகலை, அதாவது கிழங்கெல்லாம் தனித்தனியாக இருக்க மாதிரி இருந்தது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மறுபடியும் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு கிழங்கு வந்து தண்ணி பதமாக இருக்கும், ஒரு ஒரு கிழங்கு வந்து தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பிசைஞ்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோதுமை மாவோட குவான்டிட்டியை கூட குறைய சேர்த்துக்கோங்க. எனக்கு பாருங்கள் ட்ரையாக இருந்ததுங்க, அதனால் நான் இன்னும் கொஞ்சம், அதாவது அந்த பக்கோடா எல்லாமே ஒன்றோட ஒன்று சேராமல் இருந்தது, பைண்ட் ஆகாமல் இருந்ததுனால நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு பிசைகிறேன். ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் போட்டேன், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த 3 பீஸ் கிழங்குக்கு நான் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் மீடியமானது நீங்கள் போட்டு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுட்டு பக்கோடா மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டு எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட் டைமாக பண்ணுற, அதாவது பிக்னஸ்க்கெல்லாம் கை சுடும், ரொம்ப பார்த்து பார்த்து சேஃபாக போடணும். அதே மாதிரி நீங்கள் கடாயிலே வச்சு கிள்ளி கிள்ளி போடாதீங்க. நீங்கள் எடுக்கிறதே குட்டி குட்டி பீஸாக ஒன்று ஒன்றா எடுத்தெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தெடுத்து எடுத்தெடுத்து போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வருங்க. எண்ணெய் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கும் போதே நம்ம போட்டுக்கணும். ரொம்ப ஓவர் ஹீட் வச்சோம் அப்படின்னா கருகிடும், உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகாது. இப்போ பாருங்கள் பக்கோடா எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கு, கலர் மாறி வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சுங்க, நல்லா ப்ரௌன் ஷேடில் வந்துருச்சு பாருங்கள். கிறிஸ்பி சேனைக்கிழங்கு பக்கோடா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதாங்க, இது எண்ணெயிலேருந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் போட்டு எண்ணெயெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வாழை இலையில
சூடாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது சூடாக இருக்கிறத விட கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. அதே மாதிரி ஒரு 4-5 hours வந்து அந்த கிறிஸ்பினஸ் இதில் குறையாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே இதோட ஹைலைட்டும் கூட. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் ஒரு டீ வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.